ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிகிட்ருந்தீங்க என்ன பண்ணிகிட்ருந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி, இதை போல் கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லணும்னு ஒன்று கட்டாயெல்லாம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சொல்லி நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம பேசுகிறதில்ல, நம்மளுடைய மனசில் என்ன தோணுதோ அதானே பேசுவோம், சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், குளிச்சுக்கிட்டு இருந்தேன், தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறத விட நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பதில் சொல்லலாம். எப்பவுமே வித்தியாசமாக பேசுகிறவங்கள தான் கவனிப்பாங்க. எதையுமே வித்தியாசமாக பண்ணால் தான் கவனிப்பாங்க நாலு பேர். ஆமாம், எல்லோரும் துண்டை இப்படி போட்டால் இப்படி இப்படி பண்ணி தூக்கி போட்டால் அது ஒரு அர்த்தம். சிகரெட்டை நம்மளாம் இப்படி வச்சு பிடிச்சோன்னா இப்படி போட்டோம்னா அது ஒரு அர்த்தம், புரியுங்களா? ஆமாம், அதே மாதிரி தான் எல்லாமே. கொஞ்சம் கவனிங்க. மூணு விதமாக இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? நம்பர் ஒன், என்ன படிஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சார். நீங்கள் வேறு சும்மா ஏதோ இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறீங்களே, ஏதோ நாலு வார்த்தை கற்றுக்கலான்னு வந்து உட்காந்தா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இதே நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் இல்லை சார். தேனாவிட்டேன் சார், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். எப்படி சொல்லுவேன், ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று தேனாவிட்டா சொல்லலாம், இன்னொன்று கொஞ்சம் சாரி சார். சாரி சார், ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஐ வாஸ் டூயிங். மன்னிக்கணும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போ, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் நாளைக்கு முன்னால் எதுவோ நடந்ததோ அதை பற்றி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு, ஐ டோன்ட் ரிமெம்பர்னா என்ன அர்த்தம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் ஐ வாஸ் டூயிங், நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டா? அடுத்த கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி. இந்த கேள்வி நல்லா இருக்கும். கேள்விக்கு கேள்வி பார்க்கலாமா? அது என்ன, மெட்ராஸ் பாஷையில் சொல்லாமா? சொல்லாமா? நிறைய சென்னைக்காரங்க பார்க்குறீங்க இல்லையா? சரி, நான் என்னவோ பண்ணியிருந்தேன் உனக்கு என்ன அதை பற்றி, நான் என்னவோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு என்ன அதை பற்றி, வந்தமா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தமா ரெண்டு வார்த்தை சொன்னமான்னு போயினே இருக்கணும். நேற்று என்ன பண்ணியிருந்தேன், முந்தா நேற்று என்ன பண்ணியிருந்தேன், நாங்கள் என்னென்னவோ பண்ணுவோம், அதெல்லாம் சொல்ல முடியுமா? உரையாடலாம் என்ன, எக்ஸ்பிரஸிங் ஒரு என்ன ஃபீலிங், மனசில் தோன்றது தானே அங்கே பேசுகிறோம். மனசில் என்ன பண்ணேன், நான் தூங்கி கொண்டிருந்தேன், நான் படித்து கொண்டிருந்தேன், நான் குடித்து கொண்டிருந்தேன், இதெல்லாம் சொல்லாம் ஈஸியாக சொல்லிட்டேன். இதை போல் வார்த்தைகளில் தான் நம்ம சிக்கிக்கிறது. நான் என்னவோ பண்ணியிருந்தேன் உனிங்கன்னா அதை பற்றி,
வந்தமாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தமான இருக்கணும். புரியுதா? அதை எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் டைம் கொடுத்தா வேறு மாதிரி சொல்லுவீங்களா? எழுதியே வைங்களேன். ஆ, எழுதி வைங்க. என்ன எழுதியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். நான் என்ன ஏதோ செய்து கொண்டிருந்தேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்டலாமா? எப்போ? அடுத்த ப்ரோக்ராமில் கேட்கலாம். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.